காதலன், கனவு காணுங்கள், அதுவே உங்கள் வாழ்வை ஒரு நாள் மாற்றும் என்று கூறியவர். வறுமையான பின்புலத்தில் இருந்து தனது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்றவற்றால் சாதித்து காட்டிய அப்துல் கலாம் அவர்களுடைய வரலாறு பல பேருக்கு சிறந்த முன் உதாரணமாகும். இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்றும் போற்றப்படும் பன்முக தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ஆவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் தமிழகம் பெற்றெடுத்த தலைமகன் ஆவார். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படும் APJ அப்துல் கலாம் 1931 ஆண்டு அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை ஜெய்னுலாவுதீன் மரைக்காயர், தாய் ஆஷியம்மாள். வறுமை குடும்பத்தில் பிறந்த இவர் தனது பள்ளி படிப்பின் போது நாளிதழ்களை விற்று அதன் மூலம் படித்தவர். தனது ஆரம்ப கல்வியை ராமேஸ்வரத்தில் முடித்த அப்துல் கலாம் உயர்கல்வியை ராமநாதபுரத்தில் முடித்தார். பள்ளி பருவத்தில் இவர் ஒரு சராசரி மாணவனாகவே வளர்ந்தார். பின்னர் திருச்சி ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம், சென்னை MIT ஏரோநாட்டிக்கல் பட்டமும் பெற்றார். அதன் பிறகு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் 1963 ஆண்டு வேலைக்கு சேர்ந்த அவர் 20 ஆண்டுகளாக கேரளாவில் உள்ள தும்பா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்தார். 1960 ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் DRDO விஞ்ஞானியாக இணைந்தார் அப்துல் கலாம். ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய இராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்தார். துணைக்கோள் ஏவுகணை SLV குழுவில் முக்கிய பங்காற்றினார். 1980 ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவ செய்ததில் கலாமின் பங்கு முதன்மையானது. இதற்கு மத்திய அரசு கலாமுக்கு 1981 ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கியது. 1963 ஆண்டு முதல் 1983 ஆண்டு வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்து வந்தார். 1999 ஆண்டில் போக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். 5 ஏவுகணை திட்டங்களில் இன்றியமையாத பங்காற்றியுள்ளார். 2002 ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11th குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் பதவியில் அமரும் முன்பே இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது கலாமுக்கு அளிக்கப்பட்டது. 2007 ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த கலாம் மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், பொருளாதார அறிஞர், இந்திய குடியரசுத் தலைவர், நல்லாசிரியர் என பல பெருமைகளுக்கு உரியவர் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை என போற்றப்படும் அப்துல் கலாம் அவர்கள் அற்புதமான பேச்சாளர், சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். இவர் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள் உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதினார். அப்துல் கலாம் பல கவிதைகள் எழுதியுள்ளார். அந்த கவிதைகளின் வரிகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வார்த்தைகளாக உள்ளன. இந்திய ஜனாதிபதிகளில் மிக மிக எளிமையாக இருந்தவர் இவர் ஒருவரே. ஜனாதிபதி மாளிகையில் சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிட்ட ஒரே ஜனாதிபதி இவர்தான். 1950களில் திருச்சி ஜோசப் கல்லூரியில் படித்த போது அசைவம் சாப்பிட்டால் அதிகம் செலவாகிறது என்று அசைவம் சாப்பிடுவதை நிறுத்தினார். பிறகு அதுவே நிரந்தரமாகி போனது. தாய்மொழியான தமிழ் வழியில் கல்வி பயின்று அறிவியல் துறையில் உலக சாதனைகளை செய்தவர் அப்துல் கலாம். நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவர் காமராஜர் திருமணம் செய்து கொள்ள மறுத்தார். அதுபோல திருமணம் செய்தால் அறிவியல் வளர்ச்சி பணிகளில் முழுமையாக ஈடுபட முடியாது என்று திருமணம் செய்ய மறுத்தார் அப்துல் கலாம்.
அப்துல் கலாம் தன்னடக்கத்தின் உச்சமாக திகழ்ந்தவர். அவரை போன்று பணிவான மனிதர்களை காண்பது அரிது என்று உலக தலைவர்களை வியந்துள்ளனர். எந்த அளவுக்கு அவர் தன்னடக்கம் கொண்டிருந்தாரோ அதே அளவுக்கு அவர் தன்னம்பிக்கையிலும் உச்சத்தில் இருந்தார். நீ முயன்றால் நட்சத்திரங்களையும் பறிக்கலாம் என்று அடிக்கடி கூறுவார். அப்துல் கலாம் மிகப்பெரிய உறவு நட்பு வட்டாரத்தை கொண்டவர். ஆனால் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவர் யார் ஒருவருக்கும் எதற்கும் சிபாரிசு செய்ததே இல்லை. ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் கூட அந்த மாத சம்பளத்தை வாங்கி அதில் ஒரு பகுதியை தன் குடும்பத்துக்கு அனுப்புவதை அப்துல் கலாம் வழக்கத்தில் வைத்திருந்தார். அப்துல் கலாம் இளம் வயதில் விமானியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது கிடைக்காததால் பாதுகாப்பு துறை தொழில்நுட்ப படிப்பை தேர்வு செய்தார். அப்துல் கலாமின் நீண்ட நாள் காலை உணவு ஒரே ஒரு ஆப்பம், ஒரு தம்ளர் பால், வேறெதையும் சாப்பிட மாட்டார். 1958 மத்திய அரசின் பாதுகாப்பு துறையில் அப்துல் கலாம் வேலைக்கு சேர்ந்த போது அவருக்கு மாத சம்பளமாக ₹250 வழங்கப்பட்டது. July 27, 2015 ஷிலாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மேடையில் உரையாற்றி கொண்டிருந்த போதே மயக்கமடைந்து விழுந்து காலமானார் ஏவுகணை நாயகர் அப்துல் கலாம். அறிவான, அருமையான, அறிவியலின் அவதாரம், அக்னி சிறகின் அலங்காரம், APJ அப்துல் கலாம்.